ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புத். இவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு ஆக்டர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவரை பற்றி தெரியாத விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் அன்டோல் ஸ்டோரி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இவர் வந்து ஒரு பீகாரி. அவரோட அப்பாவோட நேம் என்னென்னா கிருஷ்ணகுமார் சிங், அண்ட் அவங்க அம்மா நேம் பார்த்திங்கன்னா உஷா சிங். அவங்க அம்மாவுக்கும் நம்ம எல்லாத்து அம்மாவுக்கும் இருக்கிற மாதிரி ஆசை, அவங்க பையனை ஒரு பெரிய இடத்துல வேலையில் உட்கார வைக்கணுன்ட்டு இருக்குது. அவங்க என்ன மாதிரி வேலைக்கு, அவங்களோட ஆம்பிஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ரிலவெண்ட்டாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஜாபில் வேணும் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது சின்ன பையனிலேருந்தே சுஷாந்துக்கு சொல்லியே வளர்க்குறாங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு 2002 அவங்க 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்க டைமில் அவங்க அம்மா பாஸ் டேவே ஆகுறாங்க. இவருக்கு 4 தங்கச்சி இருக்குது. அந்த 4 தங்கச்சியில் ஒரு தங்கச்சி பேர் மித்து சிங். இவங்க வந்து நேஷனல் லெவல் கிரிக்கெட்டராகவும் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு. ஆல் இண்டியா ரேங்கிங்கில் 7th ரேங்க்கும் வாங்குறாரு. இதேமாதிரி அவர் 11 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறாரு, அது எல்லாத்தையும் கிளியரும் பண்ணுறாரு. இது மூலிமா அவர் வந்து ஸ்டடீஸில் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு, இந்த அளவுக்கு வந்து ஸ்கூப்பாக இருந்திருக்காருன்ட்டு நமக்கு இது மூலிமா தெரியுது. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ்லேயும் சீட் வாங்குறாரு. 4 இயர்ஸ் கோர்ஸு செலக்ட் பண்ணுறாரு. இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ், அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சூஸ் பண்ணுறாரு. இதை பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக, அவர் சின்ன வயசுலேருந்தே ஆரோபிக்ஸ்லாம் கொஞ்சம் நாட்டாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்கூப்பாக இருக்கிற பையன்றனால அவரை டான்ஸ் ட்ரூப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சேர்த்து விட்றாங்க. இது மூலியமாக அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ்லேயும் இது வந்து அவர் ஒரு டான்ஸராகவும் மாறுறாரு. இப்படியே இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒருத்தரோட நேம் அவருக்கு தெரிய வருது. அந்த அவரோட நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரி ஜான். பேரி ஜான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிரிட்டிஷ் பார்ன் இந்தியன் ஆக்டர். இவர் வந்து டைரக்ட் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், மல்டி டேலண்டடாக ஹாலிவுட்டில் இருக்கார். இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சுஷாந்துக்கு ஒரு ஆசை வருது. இது மூலயமா பேரி ஜோனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கவும் விரும்புகிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டே வரும்போது இவர் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் இவருக்கு ஒரு இக்னிஷன் வருது. அதாவது என்னென்னா ஒரு தாட் வருது, நம்ம என்ன ஆக்டிங் பண்ணால் ஏன் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஆக்டிங் ஃபீல்டில் இறங்குறாரு. நம்ம நேஷனல் லெவலில் 7th ரேங்க் எடுத்துகிட்டு ஒரு காலேஜில் வந்து நம்ம பிளேஸ் ஆகிருக்கோம், இதிலேருந்து நம்ம வந்து ஆக்டிங் ஃபீல்டுன்றது ரெண்டுத்துக்கும் வந்து சன்னுக்கும் மூணுக்கும் இருக்க அளவுக்கு டிஸ்டன்ஸு, நம்ம அதில் போகலாமா வேணாமான்ற இந்த ஒரு ஆஸ்கலேஷன் மைண்டும் இல்லாமல் கட் ஃபீலிங் எடுத்து அவர் காலேஜை ட்ராப் அவுட் பண்ணுறாரு. அவர் ட்ராப் அவுட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பாஸ்ட் அவுட் ஆகும் போது அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $3 மில்லியன் அவர் ஒவ்வொரு மூவிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 5-10 crores அளவுக்கு அவர் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா 2013 தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் டெபியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சீரியல்ஸ் அது மாதிரி வந்து சீரியல்லேருந்து சினி ஃபீல்டுக்கு வந்திருக்க ஒரு ஆக்டர், செல்ஃப் மேட் ஆக்டர். இவர் பார்த்திங்கன்னா 2013 2020 வரைக்கும் தான் இவரோட இயராக இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இவரை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது, அவரோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்க முடியும். இவரோட இறந்ததுக்கு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியை இவருக்கு கண்டோலன்ஸு அவரோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வெவ்வேறு வேலைகளை, அப்படி இல்லைனா ஒரே வேலைகளை வெவ்வேறு விதத்தில் செய்கிற ஒரு ஆளை தான் நம்ம ஆம்பிடெக்ஸ்ட்ரஸாக, அவங்க ரெண்டு கையும் ஒரே டைமில் ஸ்பீடாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போலாம் நிறையா சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டே இருந்திருப்போம். அவர் டேபிள் டென்னிஸ் விளையாடுற மாதிரி ரைட் ஹேண்ட்லேயும் அதே ஸ்பீடில் விளையாடுவார், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் அதே ஸ்பீடில் விளையாடுவார். இதை தான் நம்ம வந்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லுறோம். அவருக்கு கம்ப்யூட்டர் கேமிங்ஸ்லேயும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவர் எந்த அளவுக்கு அதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ரன் ஆகுது எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அது மூலியமாக வந்து அவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் கற்றுக்கிற விரும்பியிருக்காரு. இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்த் வந்து ஒரு வேலை எடுத்தாங்கன்னா நம்மள மாதிரி சும்மா மேலோட்டமாக பார்க்காம அதுக்குள்ளே போய் இன்னும் டெப்த்தாக என்ன எப்படி அந்த வேலை நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிருக்காரு. இவர் நிறையா பேட்டிலையும் சொல்லியிருக்காரு இவருக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அந்தளவுக்கு நமக்கு வந்து யாரும் ஓப் பண்ணுறதுக்கு ஒரு காட் ஃபாதர் இல்லை அப்படிங்கிறனாலேயே இவரே செல்ஃப் மேடுன்றனால ஒவ்வொன்றும் புக்கு பற்றி கற்றுப்பார், இல்லைனா வந்து இவரே எப்படி எந்த அளவுக்குலாம் அவரை வந்து செதுக்கிக்கணுமோ அந்தளவுக்கு அவரே செதுக்கிட்டு மேலே வந்திருக்காருன்றது நமக்கு இது மூலமாக நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவங்க அம்மா சின்ன வயசில் ஆசைப்பட்ட மாதிரியே இவர் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் தகுந்தப்பில் ஏதாச்சும் ஒன்றில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு அவர் பின்னாடி மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. அதுக்கு ரிலவெண்ட்டாக அவர் படத்தில் நாசாவுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்குக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இவரை ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கோன்னு சொல்லி நாசாவிலையும் இஸ்ரோவுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இவர் அங்கேயும் போய் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இதுலேருந்து அவருக்கு இன்னொரு ஆசை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் ரிசர்ச் ஓரியன்டாக வில்லிங் இருக்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம நாசாக்கு அனுப்பணும் நம்ம ஓன் செலவில் அப்படிங்கிற ஒரு வில்லிங் இவருக்கு வந்திருக்குன்னு சொல்லி அவர் பின்னால் பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஃப்ளட் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. இந்த ரீசெண்டாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு
ஃபேன் வந்து அவரை வந்து கிட்டிங் பண்ணுற மாதிரி, என்கிட்ட காசு இல்லை பட் எனக்கு கொடுக்கணும்னு மனசு இருக்குது பட் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சுஷாந்த் வந்து டேக் பண்ணி இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் மதித்து திரும்பி அவரை டேக் பண்ணி நான் என்னோடய 1 crore கொடுக்குறேன் உங்கள் நேமில் போய் சேருதானே மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மூலயமா நமக்கு இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாக இருந்திருக்காருன்றது நமக்கு இது மூலயமா நல்லா தெரிய வருது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான், மூனில் வந்து அவர் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காருன்ட்டு. ஈவன் சல்மான் கான் அவுட்டும் இல்லை ஷாருக் கான் அவுட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் மூலமாக தான் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. இவரே வந்து இவர் மூலியமாக இவர் ஏர்ன் பண்ண மணியை வச்சு வாங்கியிருக்க ஒரே ஆக்டர் யாரும் பார்த்திங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட் மட்டும்தான். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அவருக்கு அவரோட லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது பாலிவுட்லேயும் சரி ஆல் ஓவர் நேஷன்லேயும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப், ஈவன் இவர் நான் சொன்ன மாதிரியே சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒன்றில் இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று அவருக்கு கற்றுக்கணும்னு நினச்சார்னா அதில் இன்னர் டெப்த்தாக போய் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பையன். இது மூலயமா அவர் என்னென்னா டெலிஸ்கோப் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டமெலாம் பற்றி கற்றுக்கணும், ஸ்பேஸ் பின்னாடி என்ன நடக்குது, வேர்ல்டு இயர்த்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுலாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்க ஒரு டெலிஸ்கோப்பை வாங்குறாரு. அந்த டெலிஸ்கோப் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா MIADI LX600. அது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியும் எடுக்குது. ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வீனஸு மாஸு அது மாதிரி இருக்க பிளானட்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக ஃபோட்டோ எடுத்து எடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெலிஸ்கோப்போட வேலை. இதை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லேயும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்த் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேஷனேட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்டிங்கில் வந்த பிறகும் கூட ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் க்ரீம் வந்து அவர் வந்து MOU கேட்டிருக்கு. MOU மீன்ஸ் என்னென்னா ஒரு மொமெண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சைன் பண்ணுங்கள் நம்ம வந்து 15 crore ஒரு டீல் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஏன்னா அவர் வந்து நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டுக்கு என்னோடய ஃபேரன்ஸுக்கு வந்து இந்த க்ரீம் எல்லாம் வந்து காரணம் கிடையாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த டீலில் 15 crore டீலில் கேன்சல் பண்ணியிருக்காரு. இது மூலயமா அவரோட இது மூலயமாவோ அவரோட ஒர்க் எத்திக் எப்படிங்கிறது நம்ம இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் இது வந்து மர்டரா இல்லை வந்து சூசைடான்னு நம்ம பேச விரும்பலை. Whatever may be, rest in peace, Sushant. Thank you. பார்க்க இப்படியே போயிடுமா சார்? அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது.